ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்டோஸ் வ்ளாக் சேனல். இந்த வ்ளாகில் நம்ம பார்க்குறது சிக்கன் தந்தூரி ரெசிபி தான். இனிமேல் தந்தூரி சிக்கன் வாங்க ரெஸ்டாரண்ட் போக தேவையில்லை, வீட்டிலையே தந்தூரி ஃப்ளேவர் நம்ம கொண்டு வந்து சூப்பராக ஈஸியாக பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 kg சிக்கனை நான் நல்லா நைஃப் வச்சு கீறி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், தந்தூரி சிக்கனுக்கு நல்லா பெரிய பீஸாக, லெக் பீஸ் அல்லது செஸ்ட் பீஸ் நல்லா பெருசாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இதை மேக்னேட் பண்ணுறதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஆனியன் 1 வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கூடவே நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணுறேன். அடுத்து இதுக்கு கூட இஞ்சி பூண்டு வந்து நம்ம முழுசாக இருந்துச்சுன்னா இதுக்கு கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் இப்போ தனியாக பேஸ்ட் இருக்கிறதுனால இதுக்கு கூட ஆட் பண்ணலை, இது தனியாக வச்சுருக்கிறேன். அடுத்து இதுக்கு கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறதில்ல, தயிர் 1 tablespoon ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கணும். இதுக்கு கூட நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 tablespoon ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணியாச்சு. இனிமேல் இதுக்கு கூடவே நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணலாம். பெப்பர் 1/2 tablespoon ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் 1/4 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். தந்தூரி மசாலா தான் தந்தூரி சிக்கன் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது நம்ம சிக்கனுக்கு ஏற்றவாறு 1 tablespoon அல்லது 2 tablespoon ஆட் பண்ணிக்கணும். சால்ட் வந்து 1 tablespoon, சில்லி பவுடர் 2 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. தந்தூரி மசாலா இல்லாதவங்க கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் தயிர் வந்து 1/2 cup ஆட் பண்ணணும், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வாட்டர் எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. தந்தூரி சிக்கனுக்கு தந்தூரி மசாலா போடும்போது ரொம்பவே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். தந்தூரி மசாலா வந்து எல்லா மார்க்கெட்லேயுமே இப்போ கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம சிக்கனில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். சிக்கனில் தடவி மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம நைஃப் வச்சு கீறி வச்சுருக்குறோம்ல, அதுக்கு உள்ளே எல்லாமே போகிற மாதிரி நல்லா தடவி, கையை வச்சு தடவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது 6 hours நல்லா ஊறணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணால் கூட ஓகே தான். இப்போ நான் நார்மலாக வெளியே வச்சு ஒரு 4 hours ஊற வச்சுட்டு வச்சுருக்கேன். இனிமேல் இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தான் இதுக்கு ரொம்பவே தந்தூரி சிக்கன் நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக டைரெக்டாக அடுப்பில் ஒரு சார்கோல், வீட்டில் இருக்கக்கூடிய கறித்துண்டை எரித்து எடுத்துக்கோங்க. இந்த கறித்துண்டை நம்ம ஒரு சின்ன பவுலில் வச்சு அதுக்கு மேலே நெய் ஊற்ற போகிறோம். பாருங்கள், அவ்வளோ ஸ்மோக்கியாக ஃப்ளேவர் வருது. இதை அப்படியே ஒரு 15 minutes மூடி வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், சூப்பராக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர், தந்தூரி ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ நார்மலாக பேனில் ஆயில் அண்ட் கீ சேர்த்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். பட்டை இந்த ஃப்ளேவருக்காக நம்ம பே லீஃப், அப்புறம் பட்டை, கிராம்பு எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஏலக்காய், பட்டை, பே லீஃப் எல்லாமே ஆட் பண்ணுறேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே நம்ம ஊற வச்சுருக்குறோம்ல சிக்கன் ப்ளஸ் ஒரு 15 minutes அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கூட அந்த கறி துண்டில் கொடுத்துருக்குறோம். ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 minutes நல்லா டீப் ஃப்ரை, நல்லா குக் பண்ணணும். எல்லா சிக்கன் துண்டுமே நம்ம மாற்றி போட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே நல்லா ப்ரௌனிஷாக சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்குது. இதுக்கு மேலே பட்டர் அல்லது கீ லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நம்ம தந்தூரி கடையில் வாங்குறது மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக சூப்பராக லெக் பீஸ்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. பாருங்கள், டேஸ்ட்டுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், சூப்பரான தந்தூரி சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு.